My life is in this town, and I ain't going down. You think that I am crazy, but I don't want the crown. My life is in this town, and I ain't going down. You think that I am crazy, but I don't want the crown. Yeah, கஷ்டப்பட்டு இந்த வருஷத்துடைய லாஸ்ட் ஒர்க் அவுட்டை முடிச்சாச்சுங்க அப்படின்னு சமந்தா இப்போ அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சமந்தாவுக்கு ஒர்க் அவுட் பண்றது ரொம்பவே பிடிக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துடைய கடைசி ஒர்க் அவுட்டை கஷ்டப்பட்டு முடிச்சிட்டேங்க அப்படின்னு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியா ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வெயிட்ஸை கஷ்டப்பட்டு தூக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வச்ச உடனே அவங்களோட முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்கே, அடடா, ஒர்க் அவுட் பண்றவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் மூவிஸ், இன்னொரு பக்கம் பிசினஸ் அப்படின்னு சொல்லி சமந்தா வந்து செம பிஸி தான். அண்ட் குஷி படத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு பிரேக் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னதான் வந்து அது ஒரு பிரேக் அப்படின்னு சொன்னாலும் அவங்க பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து ஜட்ஜா போறது, அதுக்கப்புறமா நிறைய பிராண்ட் என்ரோஸ்மெண்ட் அப்படின்னு இன்னும் சமந்தா செம பிஸி தாங்க. அடுத்ததா அவங்களுடைய நடிப்புல வெளிவர போற ஒரு வெப்சீரிஸ் தான் சிட்டாடில் இந்தியா வெர்ஷன்ல பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சமந்தாவை இன்னும் ஆன் ஸ்கிரீன்ல நிறையவே பார்க்கணும்னு தான் அவங்களுடைய ஃபேன்ஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்துட்டு இருக்காங்க. சோ கூடிய சீக்கிரமா அது நடக்கும் நம்பலாம். மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்கு, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட். இவங்க வந்து ரெண்டு பேரே வந்து திருநங்கை, பிச்சை எடுக்காதீங்க, உழைச்சி சாப்பிடுங்கன்னு சொன்னதுக்கு அவங்க பேசுற சொல்லு மாதிரி பண்ற திருநங்கைகள்னாலதான் ஒட்டுமொத்த திருநங்கைகள் இதுக்கே ரொம்ப கேவலம். நாம வந்து எவ்வளவு வீடியோஸ் பாத்துருக்கோம், இந்த அம்மாவோட ரியாக்ஷன் மட்டும் பாருங்களேன். வேலை வாங்கி தர போங்கன்னு சொல்றதுக்கு இங்க போக மாட்டாங்களா? ஈவன் இவங்க வந்து ஒரு என்ன சொல்லுதுன்னா, அப்பதானே தெரியும் உங்க சமுதாயத்துக்கும். ஆமா, சோ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஆட்கள்னாலதான் இன்னைக்கு வந்துட்டு மொத்தமே கெட்டு போகுது. அந்த இடத்துல போயிட்டு இவங்கள மாதிரி பண்றாங்க. என்ன பண்றாங்க? ஏன் வேலைக்கு போல? நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லுங்க. உன் நம்பர் கொடு, நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லுங்க. சொன்னேன் ஒழுங்கா பேச, நான் குடுத்திருப்பேன். நீ வாடி போடிங்கற, நான் உன்ன வாடி போடு. வாடி போடு சொன்னேன்னா வாடி போடிங்கற. உண்மையா? நான் உண்மையா வாசி பாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சொல்றேன். யாண்டி அவங்க கிட்ட பேசுறது கேட்டு, அவ்வளவுதான். டீலாம் பேசக்கூடாது. என்ன அவ்வளவு கேட்டேன்? அவளை என்ன கூட முடியும்? நான் என் பொண்ணு பேசக்கூடாது. என் பொண்ணு என்னன்னு கூட முடியும்? அப்படியே லைவ்லயே இருக்கும். அப்பதான் உங்க பேசுறதுல தெரியும். ஃபுல்லாவே இருக்கட்டும்.